வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை சென்னை போர் இருந்து நாம் விளக்கடையில் இருக்கக்கூடிய காப்பர் ஐடல் பார்த்துட்டே இருக்கிறோம் ஆல்ரெடி ஒரு பதிவில் காமிச்சிருந்தோம் மீனாட்சி அம்பாள் பெருமாள் எல்லாமே அதில் காமிச்சிருந்தோம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது காப்பர் ஐடல் தான் சின்ன சின்ன விக்கிரகங்கள் அவ்வளோ அழகாக ரொம்ப நீட்டாக பார்க்கவே குட்டியாக நம்ம எங்கே வேணாலும் வச்சு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விக்கிரகங்கள் தான் காப்பர் விக்கிரகங்கள் வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தவளக்கொடிய கிருஷ்ணர் ரொம்ப அழகாக கையில் வச்சுருக்கிறேன் அப்போ உங்களுக்கு சைஸ் அழகாக புரியும் லட்டு கோபால் அப்படின்னு சொல்லுவாங்க காப்பர் அவர் கழுத்தில் போட்டிருக்கிற நகையிலிருந்து அந்த தலையில் இருக்கிற அந்த முடி எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து இதில் காமிச்சிருப்பாங்க இடுப்பில் கட்டியிருக்கிற அந்த ரங்கான் கொடி கையில் கட்டியிருக்கிறது எல்லாமே அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக இருக்கும் அது மாதிரி அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த இது கூட தெரியும் ரேகை கூட தெரியும் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப டீட்டெயிலான தவளக்கூடிய கிருஷ்ணர் அதுலேயே ரொம்ப சின்ன சைஸ் கூட இருக்குது ரொம்ப குட்டி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற கிருஷ்ணர் இவருமே அந்தளவுக்கு டீட்டெயிலாக ரொம்ப அழகாக இருப்பார் இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றரை இன்ச்சு தான் இருக்கும் மொத்த உயரமே ஒன்றரை இன்ச்சு தான் ரொம்ப அழகாகவும் இருப்பார் இப்போ நாம் பார்க்குறதும் புல்லாங்குழல் ஊற்றிட்டு இருக்கிற கிருஷ்ணர் உங்களுக்கே பார்க்கவே தெரியும் இது ஒன்று டு ஒன்றரை இன்ச்சு தான் உயரம் ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும் அது மாதிரி ராதாகிருஷ்ணன் குட்டியாக இதெல்லாம் நம்ம கார் டேஷ்போர்டில் வைக்க கம்ப்யூட்டர் முன்னாடி கூட வச்சுக்கலாம் நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா அது முன்னாடி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு இறை உருவங்கள் எந்த உருவம் பிடிக்குமோ அது எவ்வளோ குட்டியாக அழகாக நம்ம ஒர்க் பிளேஸில் கூட வைக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது உடுப்பி கிருஷ்ணா ஆறு இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய உடுப்பி கிருஷ்ணர் பக்கத்துலையே மூணு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய உடுப்பி கிருஷ்ணர் ரொம்ப சின்னதுன்னா கூட அவ்வளோ அழகு பீடம் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாகவும் கொடுத்துருப்பாங்க இந்த கிருஷ்ணர் நம்ம ஆல்ரெடி காமிச்சிருக்கிறோம் புல்லாங்குழல் ஊதிட்டுருக்கிற கிருஷ்ணர் பக்கத்துலேயே மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பீடம் எல்லாமே ரொம்ப அழகு மாதிரி நவநீத கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார் அந்த கிருஷ்ணர் தான் ஒத்த கால் தூக்கி அழகாக டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அதுவுமே ரெண்டு சைஸில் சீனிவாசப் பெருமாள் திருப்பதி பெருமாள் ரொம்ப அழகாக அலங்காரமாக காசு மாலையோடு இருக்கக்கூடிய விக்கிரகம் நாலு இன்ச்சு உயரத்தில் பக்கத்துலையே நல்ல குட்டியாக ரெண்டரை இன்ச்சு உயரத்தில் பெருமாள் நின்ற கோலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாக ஒல்லியாக அந்த பீடம் எல்லாமே பீடம் ரொம்ப ஹைட் பண்ணாமல் பெருமாளே ஹைட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பீடம் வந்து ரொம்ப மெல்லிஸாக தான் கொடுத்துருக்காங்க மாதிரி பெருமாளுடைய முகம் சங்கு சக்கர நாமத்தோடு இருக்கக்கூடிய பெருமாளுடைய முகம் இப்போ நம்ம அழகாக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே காப்பர்ல இவ்வளோ டீட்டெயிலாக இருக்க பாருங்கள் நெத்தியில் இருக்கிற இருந்து அந்த நாமம் எல்லாமே அழகு பெருமாள் ரொம்ப அழகாக கருட வாகனத்தோடு இருக்கிற மாதிரி கீழே வந்து அந்த பீடத்தில் கருடால் கொடுத்துருக்காங்க மேலே பெருமாள் தாமர பீடத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பெருமாள் இவருமே ஒரு ரெண்டரை டு மூணு இன்ச்சு உயரம் தன்வந்திரி ஒரு மூணு இன்ச்சு உயரத்தில் அமிர்த கலசத்தோடு இருக்கக்கூடியவர் தாமர பீடத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் ரொம்ப அழகாக இருக்குது மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்க ஹெல்த்து இஷ்யூ இருக்கிறவங்க ஹெல்த்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெலாம் அந்த தன்வந்திரியை கும்பிடுவாங்க அது மாதிரி சத்யநாராயணன் ரொம்ப அழகாக கதையோடு இருக்கக்கூடியது இந்த விக்கிரகமுமே நமக்கு ரெண்டு டு மூணு இன்ச்சு தான் உயரும் பெருமாளும் லக்ஷ்மியும் எவ்வளோ குட்டி பாருங்கள் ஒரு இன்ச்சில் இவ்வளோ அழகாக அந்த ரெண்டு ரூபம் பெருமாளுக்கு ஒரு இன்ச்சு தான் இருப்பார் அவருக்கு மேலே ஆதிசேஷன் மடியில் லக்ஷ்மி அவ்வளோ அழகு வராக பெருமாள் பூமா தேவியே தூக்கி நிற்கக்கூடிய கோலம் அவ்வளோ அழகு சங்கு சக்கரம் ஒரு கையில் கதை ஒரு கையில் வேகஸ்தம் பிடிச்சி அவ்வளோ அழகாக இருக்கார் ஆதிசேஷன் மேலே ஒரு கால் வச்சுருக்காரு அவ்வளோ அழகு கம்பீரமாக இருக்குது பார்க்கவே அந்த பூமி பூமி உருண்டை எல்லாமே அழகு லக்ஷ்மி வராகர் லக்ஷ்மியை கையில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தங்கு சக்கரம் ரொம்ப குட்டி மூணு இன்ச்சு தான் அவரோட உயரம் போஸ் எல்லாமே அழகு அந்த பீடம் ரவுண்டு பீடம் கொடுத்துருக்காங்க அவ்வளோ குட்டியாக அழகாக இருக்கக்கூடிய வராக பெருமாள் லக்ஷ்மி வராகரா இந்த ரெண்டு வராகியுமே எட்டு கரங்களோடு இருக்கக்கூடிய வராகி மூணு இன்ச்சு உயரத்தில் ஒன்றரை இன்ச்சு உயரத்தில் ஒன்றரை இன்ச்சில் இவ்வளோ அழகு பண்ண முடியுமான்றது வந்து காப்பரில் மட்டுமே வரக்கூடியது இந்த வராகியுமே அவ்வளோ அழகு பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா அம்பால் இருக்கக்கூடிய இந்த மெட்டல் கூட காப்பர் அப்படின்றதுனால அதோட ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க அதே மாதிரி இந்த அம்பாள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ரொம்ப குட்டி பீடத்தில் வராகியம்மன் இவங்களும் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு உயரம்தான் ரொம்ப அழகான நேர்த்தியாக செய்யப்பட்ட காப்பரில் வராகியம்மன் நட்ராஜர் ரெண்டரை இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் ரெண்டரை டு மூணு இன்ச்சு உயரத்தில் அவ்வளோ அழகாக காப்பரில் நடராஜர் அது மாதிரி சிவபெருமான் தியான கோலத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான சிவபெருமான் சிவலிங்கம் நம்ம நிறையா காமிச்சிருக்கோம் இந்த லிங்கம் இப்போ புதுசாக வந்திருக்கு ரொம்ப அழகாக இப்போ சிவராத்திரிக்காகவே நிறையா கொண்டு வந்திருந்தோம் அதுலேருந்து தான் உங்களுக்கு காமிக்கிறோம் அப்போ நிறைய பதிவு எங்களால் போட முடியல சிவலிங்கம் இந்த நந்தியம்பெருமான் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு அவ்வளோ டீட்டெயிலாக அழகாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் அவர் மேலே போர்த்தி இருக்கிற அந்த வஸ்திரத்துலேருந்து அவர் கொம்பு அத்தனையுமே அழகு விநாயகர் அப்படின்னாலே ட்ரெடிஷ்னலாக அந்த வளம்புரி விநாயகர் தான் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் அது காப்பரில் வளம்புரி விநாயகர் நாலு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் பார்க்குறோம் அழகாக கொம்பு கையில் உடைச்சி வச்சுருக்காரு ஒரு கையில் கோமேதகம் வச்சுருக்காரு கீழேயே மூஞ்சூரும் இருக்குது ரொம்ப அழகாக அவருடைய வாகனத்தோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய விநாயக பெருமான் விநாயக பெருமான் அவ்வளோ வெரைட்டி இருக்குது நம்மகிட்ட அழகழகாக பீடத்தில் சிம்மாசனத்தில் தாமர பீடத்தில் இதெல்லாம் ரெண்டரை டு மூணு இன்ச்சு உயரம் இந்த பெ விநாயகர் ரெண்டரை இன்ச்சு உயரம் வருவார் அது மாதிரி ரெண்டு இன்ச்சு உயரத்தில் ஒன்றரை இன்ச்சு அப்படியே அழகழகாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் இந்த பீடம்லாம் அவ்வளோ அழகு இந்த தாமரை பீடம் அப்படியே தாமரை ரியல் தாமரைக்குள்ளே உட்காந்துருக்கு உட்கார வச்சிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க ரொம்ப அழகு மாதிரி இந்த பிள்ளையாருமே வளம்புரி விநாயகர் அவ்வளோ அழகாக ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த பீடம் தனி விநாயகர் தனி நம்ம பீடம் தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் குட்டி பீடம் காப்பரில் நம்ம ஆர்டர் போடும்போது அது வந்து ஏன்னா காப்பருமே வந்து ஹேண்ட்மேக்கு தான் ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன் கிடையாது நம்மளுக்கு அழகாக செஞ்சு வரணும் ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்டாக் இருந்தால் இமீடியட்டாக கொடுத்துருவாங்க அல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் பட் இது வந்து ஒன்று ஒன்று வெயிட் பண்ணுறது கூட ஒருத்து அப்படின்ற மாதிரி அழகழகாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி விக்கிரகங்கள் சிம்மதுர்கை ரொம்ப அழகாக எட்டு கரங்களோட அம்பால் கம்பீரமாக சிங்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கோலம் நம்ம ஊர் பக்கம் பத்ரகாளியவும் இந்த குளத்தில் தான் நம்ம சொல்லுவோம் அம்பாள் சிங்க வாகனத்தில் வர்றது அவ்வளவோ விசேஷம் நார்தில் இவங்கள வந்து சிம்ம துர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க துர்கை அம்பாள் எல்லாமே ஒன்று தான் அவ்வளோ அழகாக கையில் திரிசூலம் வாள் எல்லாம் ஏந்தி வில்லு அம்பு எல்லாம் இருக்கும் கதை கூட வச்சுருக்காங்க அவ்வளோ அழகு அந்த சிங்கம் மேலே கால் மடக்கி அவங்க அருள் பாலிக்கிற மாதிரி அபேஹஸ்தம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறது அவ்வளோ அழகு இத்தனை அழகையும் கரெக்டாக ஒரு மூணு இன்ச்சில் அடக்கி கொண்டு வந்திருக்காங்க அதுதான் இதோட ரொம்பவே வியக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது நாம் இன்னைக்கு பார்த்தேன் இந்த காப்பர் விக்கிரகங்கள் நீங்களுமே ரசித்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் காப்பர் ஐடல் அப்படின்னு ஒரு தனி கேட்டகரியே கொடுத்துருக்கோம் எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் இருந்தே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்புக்கு இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஃபோன் அட்டன் பண்ணலன்னா டென்ஷனாக வேண்டாம் நிறையா கால் கண்டினியூவாக வந்துகிட்ருக்கறதுனால வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆன்சர் பண்ணிவிடுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்